ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெகா லைஃப். இன்னைக்கு வந்து 7 days 7 டிஃப்ரெண்ட் ஜூஸ் ரெசிபிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஹெல்த்தியாக வீட்டில் வந்துட்டு ரெடி டு மேக் ஜூஸ் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரட் ஜூஸ் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் கடையில் வந்து நம்ம கேரட் ஜூஸ்லாம் குடிச்சிருப்போம். ஸோ வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய கேரட்டை வந்து தோல் நீக்கி சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு பீஸ் இஞ்சியும் சேர்த்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸ் ரெசிபி நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போதும் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இஞ்சி கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 lemon பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு ஹனி தான் சேர்க்கணும். சுகரும் வந்து சேர்த்துக்கலாம், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுன்றனால நான் ஹனி வந்து 1-2 spoon சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட கேரட் ஜூஸ் ரெடி. இதுவே மில்க்ஷேக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கேரட்டை வந்து நல்லா வேக வச்சு பாலோடு சேர்த்து அரைச்சி தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு கேரட் மில்க்ஷேக்காக இருக்கும். இது வந்து ஹெல்தி வெர்ஷனாக கேரட் ஜூஸ். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராகன் ஃப்ரூட்டில் மில்க்ஷேக் பண்ணலாம். சமைக்க வந்து இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றது வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி மில்க்ஷேக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்போ இல்லைன்னா ஆஃபீஸ்லாம் போகிறப்போ வந்துட்டு நம்ம பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, மேலே இருக்க டிராகன் ஃப்ரூட்க்கு மேலே இருக்க அந்த தோல்லாம் வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். டிராகன் ஃப்ரூட் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பழமாக இருக்க வாழைப்பழம் சேர்த்துட்டு அது கூட டிராகன் ஃப்ரூட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டம்ளர் பால் அண்ட் சுகருக்கு வந்து தேவையான அளவு நான் நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்லாம் இந்த ஃப்ரூட்டை அந்தளவுக்கு விரும்பி வாங்க மாட்டோம், ஆனால் இதில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடிக்கடி வாங்க ஆரம்பித்தேன். டயபெட்டிஸ்லாம் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் கேன்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஏஜிங்லாம் வந்துட்டு சீக்கிரம் ஃபேஸில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே இதை வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த ஜூஸை ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா கீழே கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு மேலே ஜூஸ் ஊற்றி கொடுக்குறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அவருக்குமே வந்துட்டு ஐஸ் கியூப் ஆட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் மதியம் நல்லா வெயில் அடிக்கும் இல்லையா, அதனால ஈவினிங் வந்து ஜூஸ் ப்ரிப்பர் பண்ணி கொடுத்தா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ன்றதுனால ஈவினிங் டைம் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணி கொடுப்பேன். ஸோ சமி வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கேட்டிருந்தா, அதனால 2 ஆரஞ்சு இருந்தது, அதை நல்லா கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் மிக்சியில் பண்ணுறத விட இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் பண்ணுறப்போ கசப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட பல்ப்பு இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாதி லெமனை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு மட்டும் இல்லை, அதோட நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட தேவையான அளவு சர்க்கரை, தண்ணி, அது கூட ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெடி. இது பெரியவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தாராளமாக கொடுத்துடலாம். குழந்தைங்கன்றப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு பதிலாக கற்கண்டு ஒரு பின் சால்ட்டு இல்லாட்டினா ஹனி இந்த மாதிரி கூட சேர்த்து கொடுக்கலாம். அண்ட் சம்மர் டைமில் சில பேருக்கு வாயில் அடிக்கடி புண்ணு வர்றது இல்லாட்டினா வயிறில் வந்து புண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கோகோனட் ஷேக் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். தேங்காய் பால் வந்து சில பேருக்கு அப்படியே குடிக்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு பண்ணுறதா இருந்தால் 1/4 cup தேங்காய் எடுத்துக்கோங்க, அதுவே சரியான அளவு. நான் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பண்ணுறதுனால 1/2 cup தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 cup தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2வது முறை திரும்ப அதே தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு, இப்போது ஃபஸ்ட்டு நான் 1/2 cup தேங்காய் எடுத்தேன் இல்லையா, அதனால் ஈக்குவலாக 1/2 cup வந்து பொமக்ரானேட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பொமக்ரானேட்டில் இருக்க ஸ்வீட்னஸ் தான் இந்த ஜூஸ்க்கு வந்து நம்ம சேர்க்குறோம். பொமக்ரானேட்டும் வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ தேங்காவோட பொமக்ரானேட் சேர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது காலையில் எம்டி ஸ்டோமக்லலாம் எடுக்காதீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காவில் வந்து ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்து இந்த ஜூஸ் எடுத்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்.
ரெண்டாவது முறை பொமக்ரானேட்டோட அரைச்சி அதையும் வந்து நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் மேல வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக பாதாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாழைக்காலாம் வந்துட்டு சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவுறதுல வந்துட்டு நட்ஸை வந்து சீவி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கிடைக்கும். இது மில்க் ஷேக்கு மேலே போடுற டாப்பிங் இல்லாட்டின்னா நம்ம ஏதாவது ஸ்வீட்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஜூஸில் வந்து கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன், அது கூட பொமக்ரானேட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா இருந்தால் தான் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர், நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா ஹனி இது மூணில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு பொமக்ரானேட்டில் இருக்க சுகரே வந்து கரெக்டாக பட்டது, அதனால் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய்பால் சேர்த்துட்டு மேலே வந்து நட்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட இளநீர்லாம் வாங்கினீங்கன்னா உள்ள இருக்க வழக்கையே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லாட்டினா நொங்க கூட வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டயட்டில் இருக்கிறதுனால இந்த ஜூஸை வந்துட்டு ரொம்ப எடுத்துக்கல, ஒரு கால்வாசி அளவு எடுத்துகிட்டு மீதி பாதி வந்துட்டு அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஒரு ஆளுக்கு பண்ணுறதா இருந்தால் கால் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து சூப்பர்பான அவகேடோவில் வீகன் மில்க் ஷேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவகேடோ நம்ம செலக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, தொட்டு பார்த்தா வந்து கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில நேரம் வந்துட்டு பச்சையாக வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து காயாகவே இருக்கும், அது மில்க் ஷேக்கில் ஆட் பண்ணுறப்போ வந்துட்டு துவக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பழமாக வாங்கினா தான் வந்துட்டு நல்லா க்ரீமியாகவும் கிடைக்கும். அந்த சீட்னால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேல் பகுதி வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது, அதை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அவகேடோ வந்துட்டு ஸ்கூப் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன். நார்மல் மில்க் ஷேக்காக பண்ணுறோம் அப்படின்னா இது கூட பால் வந்து ஒரு டம்ளர் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் வீகன் ஷேக்காக வந்து பண்ணுறதுனால நட்ஸை வந்து ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் வச்சுருக்கேன், அதை வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட ஸ்வீட்னஸ்க்காக ரெண்டு டேட்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன வாழைப்பழமும் சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பால் சேர்க்குறப்போ வாழைப்பழம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பால் சேர்க்காத பட்சத்தில் நம்ம வாழைப்பழம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அவகேடோ மில்க் ஷேக் ரெடி. மேலே டாப்பிங்காக ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிட்டு சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இது பிடிக்கும். சம்மர் டைம் யாருக்கு தான் மாம்பழம் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் வந்து மாம்பழம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை வந்துட்டு நம்ம கையாலே தோலை வந்து உரிச்சு எடுத்துடலாம், சூப்பர் பழமாக இருந்தது, அதை ரெண்டும் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். சமி அவளே மில்க் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால் ஃபஸ்ட்டு அவளை வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மாம்பழத்தை வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்வீட்டாக இருக்கா புளிக்குதா? இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாம்பழம் சேர்த்துட்டு அது கூட ஒரு டம்ளர் பால், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, அது கூட ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு மாம்பழத்தோட பால் ஆட் பண்ணி செய்கிறத விட தயிர் ஆட் பண்ணி செய்கிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாம்பழமே வந்து ஹீட் இல்லையா பாடிக்கு, அதனால் நம்ம கூட தயிர் ஆட் பண்ணி லசி மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் குடித்தோம் அப்படின்னா பாடிக்குமே வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நான் வந்து தேவையான அளவு மாம்பழம் எடுத்துட்டேன். புளிப்பு சுத்தமாக இல்லாத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பசும்பாலில் உர ஊற்றி வச்ச தயிர், அதனால அதுவுமே வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. ஸோ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் அண்டு தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மேலே வந்து மாம்பழமோட டாப்பிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லஸ்ஸி வந்து சூப்பராக ரெடி. அண்ட் வாட்டர் மெலன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான வாட்டர் மெலன் வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். ஸோ வாட்டர் மெலனில் மேக்ஸிமம் நம்ம சீடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு வாட்டர் மெலனை ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாருக்காவது அப்படியே சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா கமெண்டில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்னதை க்யூபாக சீடே இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் பால், அப்புறம் அது கூட வந்து ரோஸ் எசன்ஸ், தேவையான அளவு ஒயிட் சுகரும் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா வாட்டர் மெலனையும் சேர்த்துக்கலாம். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். பாதாம் பிசினை வந்துட்டு முன்னாடி வந்து ஊற வச்சு வச்சுருந்ததுனால டைரெக்டாக வந்து பாலோடு சேர்த்துக்கிட்டேன். ஸோ சர்வ் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட் போட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறப்போ ஜூஸ் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும்.